ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி இந்த வ்ளாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு லைக் ஒரு கேஷுவல் ஒரு டே தாங்க. இங்கே நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹை லைன் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தோம், ஒரு நியூலி மேரிட் கப்பிள். அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த மாதிரி நியூயார்க்கில் என்னென்னலாம் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து சொன்ன இடம் தான் இது. இது வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் 10th Avenue அப்படிங்கிற இடத்துலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு 2.3 கிலோமீட்டர் லைன் வந்து போகுது. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறதுனா, நடுவில் வந்து ஒரு பாத்வேவும் ரெண்டு சைடு வந்து நல்ல க்ரீனரியான மரங்களை வந்து வளர்த்துருக்காங்க. அந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து வந்தது கிடையாது, நடுவில் அதுக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து மரங்களை வளர்த்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடம் எப்படி உருவானுச்சுன்னா, இது வந்து முன்னாடி ரயில்வே ட்ராக்காக இருந்திருக்கு. பழைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து எலிவேட்டட் ரயில்வே ட்ராக்காக வந்து முன்னாடி இருந்திருக்கு. அதில் சம் ஏதோ சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்ததுனால அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹைவே வாக்காக நல்ல க்ரீனரியாக ஒரு கார்டன் மாதிரி வந்து ஆக்கியிருக்காங்க. நம்மளை மாதிரி டூரிஸ்ட் வெளியிலேருந்து வரும்போது அவங்களுக்கு போகிறதுக்கும் இந்த நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியுமே வந்து இதை ஆக்கியிருக்காங்க. நிறைய பேருங்க, கிட்டத்தட்ட எத்தனையோ மக்கள் நாங்கள் போகிறோம். அவ்வளோ பேர் வந்து அழகாக உட்காந்துட்டு ஜாலியாக அங்கே உள்ள வெதரை என்ஜாய் பண்ணிவிட்டு, வெயில் அடிக்கிறாங்க பேர், கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஹீட்டோ வந்ததோ இல்லை. நல்ல காற்று, அவ்வளோ அழகாக இருந்துச்சாங்க மேலே நடக்கிறதுக்கும். சி, இந்த மாதிரி நடுவில் எல்லா ஸ்ட்ரீட்டையுமே வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அந்ததில் அந்த 10th Avenue வந்து நிறைய ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரீட் ஒன்று ஒன்று நம்மளுக்கு வந்து பார்த்துட்டே போகலாம். இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப் அங்கங்கே வச்சுருக்காங்க, அதிலேருந்து நம்ம நல்லா பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராகவும் தெரியுது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அமெரிக்காவில் வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், இங்கே உள்ள பிளான்ட்ஸுங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் நான் நம்ம ஊரில் பார்த்ததே கிடையாது. பூவாகட்டும் அதோடய லீஃப் ஆகட்டும் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்த்த மீன்ஸ் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பிளான்ட்ஸுங்களே இங்கே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் மேபி இங்கே உள்ள ஆரிஜின் அந்த மாதிரி இதை வளர்கிற செடிங்களாக இருக்குமோ நினைக்கிறேன். இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு தக்கன பூவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக பூக்குதுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே புஷி டைப்பாக அப்படியே ஒரு ஸ்டெம்லேயே அத்தனை பூக்கள் வளர்கிற மாதிரி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கேன்னு. ஸோ ஈவன் இந்த இதில் போகிற வழியில் லாவெண்டர் பூ கூட இருந்துச்சு. லாவெண்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்மெல் வரும்ல, அந்த லாவெண்டர் போன மாதிரி போகிற வழி எல்லாமே அழகழகான பில்டிங்ஸும் நம்மளுக்கு வந்து அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சி, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரயில்வே ட்ராக்குன்ட்டுனா, இதுதான் அந்த ரயில்வே ட்ராக்கு. இந்த ரயில்வே ட்ராக்கை தான் வந்து இப்போ இந்த மாதிரி ஹைவே இதை வந்து மாற்றியிருக்காங்க. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு சூப்பராக முடியுமோ அந்த மாதிரி வந்து அவங்க நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு நேச்சரில் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.